the cares of the world and the lure of wealth choke the bird. Matthew 13:22. உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயன் அளிக்க மாட்டார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு அன்பாண்டவர்களே, அன்பாண்ட பிள்ளைகளே, அன்பாண்ட தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, ஹியரிங் காட்ஸ் வேர்ட் இன்வால்வ்ஸ் லிசனிங் டு இட் வித் அவர் மைண்ட், அவர் ஹார்ட் அண்ட் அவர் சோல். The word of God can redirect our will, cleanse our emotions, enlighten our mind, quicken our whole being. இறைவனின் வார்த்தைக்கு செவிமடுப்பது என்பது நம் முழு மனதுடனும் ஆன்மாவுடனும் கேட்பதில் அடங்கியிருக்கிறது. இறைவனின் வார்த்தை நம் விருப்பத்தை மாற்ற வல்லது, நம் உணர்வுகளை சுத்தப்படுத்தும், நம் மனதிற்கு ஒளி ஊட்ட வல்லது. நம் செயல்கள் முழுமையும் துரிதப்படுத்துகின்றது. ஆண்டவருடைய வார்த்தை பலமுறை நாம் இதனுடைய விளக்கங்கள் கேட்டிருக்கிறோம். நான் பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றாக மனதில் தங்க ஒரு சிறு கதை ஒன்று சொல்லுவேன். என்ன கதை அது? ஒரு அப்பா கிட்ட பையன் வந்து கேட்குறான், அப்பா ஞாயிற்றுக்கிழமை தோறும் மறைக்கல்வி வகுப்பில் ஒரு வசனத்தை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்துகிறார்கள். அதை நான் கஷ்டப்பட்டு மனப்பாடம் செய்து ஒப்புக்கிறேன். அடுத்த வாரம் வேறொரு வசனத்தை கொடுக்குறாங்க. போன வாரம் கற்றுக்கொண்டது மறந்து விடுகிறது. மறுபடியும் புதிய வசனத்தை மனப்பாடம் செய்கிறேன். அதுக்கு அடுத்த வாரம் அது மறந்து போகுது. ஏன் இப்படி மனப்பாடம் செய்ய வேண்டும்? படித்தால் போதாதா என்று ஒரு சந்தேகத்தை அப்பாவிடம் எழுப்பினான். அந்த அப்பா ஒரு புத்திசாலித்தனமான ஒரு தந்தை. அவனுக்கு நல்ல ஒரு விளக்கத்தை தர வேண்டும் என்று சொல்லி, மகனே ஒரு காரியம் செய், என்னுடைய அறையில் இந்த குப்பை பேப்பர்களை எல்லாம் போடுகின்ற வேஸ்ட் பேப்பர் பாஸ்கெட் இருக்கிறது அல்லவா, அதை வெளியே கொண்டு போய் குப்பையை கொட்டிவிட்டு அதில் தண்ணீர் எடுத்து வா. நான் சொல்கிறேன், அப்பா அந்த குப்பை கூடையில் கண்ணு கண்ணாக இருக்குதே, அதில் தண்ணி நிற்காதே, அதில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறீங்களே, நான் சொல்கிறத செய் அப்படின்னு. உடனே இந்த பையன் வெளியில் எடுத்துகிட்டு போய் குப்பையை கொட்டிட்டு அதில் ஒரு பக்கெட் தண்ணி ஊற்றுறான், தண்ணி எல்லாம் வெளியில் வந்துடுது. ரெண்டாவது பக்கெட் தண்ணி ஊற்றுறான், தண்ணி எல்லாம் வெளியில் வந்துடுது. சரி, மூணாவது பக்கெட் தண்ணி ஊற்றி பார்ப்போம், மறுபடியும் தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடுது. அப்படியே ஈரம் சொட்ட சொட்ட அப்பா கிட்டே எடுத்துகிட்டு வரான், என்னப்பா இந்த கூடையில் போய் தண்ணி கொண்டாட சொன்னீங்களே, இந்த கூடையில் கொஞ்சம் கூட தண்ணி நிற்கலையே, ஊற்றின தண்ணி எல்லாம் வெளியில் போயிடுச்சே, இதில் போய் எடுத்துகிட்டு வர சொன்னீங்களே அப்படின்னப்போ அப்பா என்ன சொன்னார், மகனே இந்த கூடையை நீ எடுத்து சென்ற பொழுது எப்படி இருந்தது? கூடையில் குப்பை இருந்தது, கூளம் இருந்தது, அழுக்கு இருந்தது, பிசுக்கு இருந்தது. அதை கொட்டிவிட்டு நீ தண்ணீர் ஊற்றும் பொழுது தண்ணீர் அதில் தங்காவிட்டால் கூட நீ மறுபடியும் மறுபடியும் தண்ணீர் ஊற்றியதால் குப்பை கூடையில் இருந்த அழுக்கு பிசுக்கு எல்லாம் அடித்து கொண்டு போய்விட்டதல்லவா. தண்ணீர் அதில் தங்காமல் இருக்கலாம், அது ஒரு ஓட்டை ஓட்டையாக இருக்கக்கூடிய குப்பை கூடை. ஆகவே அதே போன்று உன்னுடைய உள்ளத்தில் ஆண்டவருடைய வார்த்தை தங்காவிட்டால் கூட, மனப்பாடம் செய்கிறாய், தங்காவிட்டால் கூட மறுபடியும் மறுபடியும் ஆண்டவருடைய வார்த்தையை நீ உன் உள்ளத்தில் போட்டு வைத்தாயானால் அது உன் உள்ளத்தின் அழுக்குகளை கழுவும். அதைத்தான் இப்பொழுது நாம் தெளிவாக பார்த்தோம். ஆண்டவர் வார்த்தைக்கு செவிமடுப்பது என்பது நம் முழு மனதுடனும் ஆன்மாவுடனும் கேட்பதில் அடங்கியிருக்கிறது.
இறைவனின் வார்த்தை நம் விருப்பத்தை மாற்றவல்லது, நம் உணர்வுகளை சுத்தப்படுத்தும், நம் மனதிற்கு ஒளிவூட்ட வல்லது, நம் செயல்கள் முழுமையும் துரிதப்படுத்துகிறது. வார்த்தை அறிபவர் மாயவர்க்கு ஆளன்றி ஆவாரோ? போர்த்த பிறப்பொடு நோயெடு மூப்பொடு இறப்பு இவை போர்த்து பெரும் துன்பம் வேர் அற நீக்கி தன் தாளின் கீழ் சேர்த்து அவன் செய்யும் சேமத்தை எண்ணி தெளிவுற்றே. இந்த வார்த்தைகள் ஆழமான வார்த்தைகள். அதில் இந்த முக்கியமான கருத்தை மட்டும் சொல்கிறேன். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய துன்பம் வேர் அற நீக்கி, வேர் அற நீக்கி, இது ஒரு முக்கியமான கருத்து. நோய் நாடி, நோய் முதல் நாடி, நோயை போக்க வேண்டுமென்றால் அதற்கு என்ன காரணம் என்பதை தெரிந்து அதை நீக்க வேண்டும். நம்ம இடத்துல இப்போ ஏறக்குறைய எல்லா இடத்துலையும் கல் போட்டாச்சு, இன்னும் கொஞ்சம் இடத்துல இருக்குது. கல் போட்டிருந்தாலும் அந்த கல்லையும் துளைத்து கொண்டு அந்த புற்கள் அங்காங்கு வளர்வதை பார்க்குறீங்க. இந்த டெனாசிட்டி ஆஃப் எ வீடு என்று சொன்னேன். அவைகளை போக்க வேண்டுமென்றால் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த புல் இருக்கக்கூடிய அடியில் அந்த பூண்டு இருக்குது அல்லவா, வேர் அற நீக்கி, அந்த வேரை முழுவதுமாக நீக்கியிருந்தால் களை வராது. வேரை நீக்கவில்லை, வேறொன்று உள்ளவே இருக்கு, அதனால் அது மறுபடியும் முளைக்கும். கட்டி நமக்கு ஏதாவது வந்துச்சுன்னா கட்டி ஆப்ரேஷன் செய்யும்போது மருத்துவர் என்ன செய்வார்? கட்டியில் ஒரு சின்ன வேர் இருக்கும், ஒரு சின்ன முளை மாதிரி இருக்கும், அது உள்ளே இருக்கும், அதை அமுக்கி பிதுக்கி எடுத்து ரத்தம் சீடு அதோடு சேர்த்து அந்த முளையை எடுத்தால்தான் கட்டி குணமாகும். மேலே இருக்கிற சீலை மட்டும் தொடச்சிட்டு அப்படியே மருந்து வச்சு கட்டினா மறுபடியும் கட்டி உருவாகும். வேறற நீக்கி. அப்போ இறைவன் என்ன செய்கிறாராம்? நம்முடைய துன்பத்தை வேறற நீக்கி தன் தாளின் கீழ் சேர்த்து அவருடைய பாத கமலத்தில் கொண்டு வந்து சேர்த்து அவன் செய்யும் சேமத்தை எண்ணி தெளிவுற்றேன். இறைவன் செய்கின்ற நலன்கள் சேமம். முன்பெல்லாம் கடிதம் எழுதும்போது இந்த வார்த்தை வரும், இதெல்லாம் கிடையாது. ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி பெரியவங்கள்லாம் எழுதான், சேமம் சேமத்திற்கு பதில் அப்படின்னு போதுவாங்க. சேமம்னா நான் இங்கே நலம், நீ எங்கு நலமாக இருக்கிறீர்களா அப்படின்னு அருமையாக தமிழில் இப்போ கொண்டாந்துட்டோம். வந்த காலத்தில் இந்த சேமம் தான் போடுவாங்க, சேமம் சேமத்திற்கு நலம். எங்கள் அம்மா சொல்லும்பொழுது நாங்கள்லாம் சின்ன பெண்ணாக இருக்கும்போது கடிதம் எழுதுவோம், அது என்னம்மா சேமம் சேமம் ஷேம் ஷேம்னு இருக்குதே அப்படின்னு சொல்லுவோம். சொல்கிறத எழுதுறா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கண்டிப்பாங்க. அந்த காலத்து தமிழ் அது சேமம் நலம் நலமறிய அவா, அவருடைய சேமத்தை எண்ணி தெளிவுற்றே. இறைவன் கொடுக்கின்ற நன்மைகளை நீ நினைத்தாய் என்றால் உன்னுடைய மனம் தெளிவு பெறும். We listen to every voice and to everybody but not to ourselves. We are constantly exposed to the noise of opinions and ideas hammering at us from everywhere. நாம் நம்முடையதை தவிர மற்ற எல்லோருடைய குரலுக்கும் செவி சாய்க்கிறோம். நாம் பல்வேறு எண்ணங்களாலும் யுக்திகளாலும் சம்மட்டியால் அடிபடுவதை போன்று தொடர்ந்து சந்திக்க நேரிடுகிறது. பல வகையான கருத்துக்கள் எண்ணங்கள் இப்படி அப்படி என்று நாம் பலவற்றை கேட்கலாம். கட்டிய கட்டடத்துக்கு பலர் நோட்டம் சொல்லுவார்கள் என்றெல்லாம் கேட்டிருக்கிறோம். அதெல்லாம் கேட்க வேண்டும். கேட்டு எவைகளை சரி செய்ய முடியுமோ சரி செய்து கொள்ளுதல் வேண்டும், எவைகளை சரி செய்ய முடியாதோ அவைகளை விட்டுவிட வேண்டும், வேறு வழியில்லை என்று. ஆக இவைகளெல்லாம் வாழ்க்கையினுடைய தெளிவான வழியை நமக்கு கற்றுத்தருகிறது. சம் டிஸ்மிஸ் அன்பிலீஃப் ஹஸ் டெஃபன் அண்ட் பிளைண்டட் தெம் டு காட். சிலர் தள்ளிவிடுகின்றனர் கடவுளின் வார்த்தையில். நம்பிக்கையற்றவர்கள் செவிடர்களாகவும் குருடர்களாகவும் உள்ளனர். Others comfortable in sin
concern in satisfying desires. மற்றவர்கள் பாவத்தில் சௌகரியமாகவும் தங்கள் எண்ணங்களில் திருப்தியாய் இருக்க திடமாய் இருக்கிறார்கள். தங்கள் பாவத்திலே சௌகரியமாக நம்ம மக்களே இங்கே இருப்பவர்களை விட இந்த தொலைக்காட்சியில் பார்ப்பவர்கள் மிக மிக உன்னிப்பாக இந்த மறையுரைகளையும் நான் கொடுக்கின்ற அறிவிப்புகளையும் கேட்கின்றார்கள். அவர்களை மறப்பதில்லை. நேரடியாக சந்திக்கும் பொழுது அவர்களை எல்லாம் சொல்லுவார்கள். பல சமயங்கள் பார்த்துருக்கிறேன். அப்பொழுது இந்த தங்கள் பாவத்திலேயே சௌரியமாக சுகமாக இருப்பவர்களுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு விளக்கம் சொன்னேன். ஒரு ஆடு ஒரு பன்னி ரெண்டும் சாக்கடையில் விழுந்துருது. ஆடு என்ன செய்து அந்த நாற்றத்தை பொறுக்க முடியாமல் எப்படியாவது அந்த நாற்றத்திலிருந்து வெளியே வந்து விடுகிறது. பன்றி என்ன செய்கிறது? ஐயா ஜாலி நல்லா கூலாக இருக்குது, இந்த இடம் எனக்கு சௌகரியமாக இருக்குது அப்படின்னு நாற்றத்திலேயே இருக்கிறது. இதை ஒரு உதாரணமாக சொல்லி நாமெல்லாம் நல்லா என்னுடைய ஆடுகள். ஆகவே பாவத்திலேயே இருப்பது அல்ல, அந்த நாற்றத்தில் இருப்பது அல்ல, அதிலிருந்து வெளியே வர வேண்டும். ஒப்புற வருட்சாதனம் பரிகாரம் என்றெல்லாம் செய்து இந்த பாவ சேற்றிலிருந்து நாம் வெளியே வருகிறோம். பாவ சேற்றிலேயே இருப்பவர்கள் இந்த பன்றிகளுக்கு சமம் என்று சொன்னேன். வெளிநாட்டிலேருந்து வந்த ஒருத்தர் வந்து இப்படி சொல்லப்பட்ட கதைகள் எல்லாம் ஞாபகப்படுத்துவார். இந்த கதைகள் எல்லாம் நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் வைத்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அடுத்து மூன்றாவது வகை மக்கள் performs visible signs of faith but has neither a true love for Christ. மூன்றில் ஒரு பகுதி மக்கள் நம்பிக்கையுள்ளவர்கள் போல தோற்றமளித்தாலும் கிறிஸ்துவுக்கான உண்மை அன்பு இல்லை. மேலோட்டமாக ஒரு விளம்பரத்திற்காக ஒரு அங்கீகாரத்திற்காக ஒரு கைத்தட்டலுக்காக செய்கின்ற பேர் வழிகள் நிறைய பேர் உண்டு. நிறைய பேர் அதில் ஒரு சில குழு சொல்கிறேன் எப்படிப்பட்டவர்கள் என்றால், யாராவது ஒரு பெரிய மனுஷன் கோயிலுக்கு வர்றார்னா, ஒரு மேற்றாணியாரோ அல்லது வேறு யாராவது பெரிய மனுஷனோ, அங்கே இருந்து வேலை செய்பவர்கள் நிறைய பேர், கோயிலை சுத்தம் பண்ணுறவங்க அல்லது இந்த வேலை செய்கிறவங்க, இரவு பகலாக கண் விழிச்சிருவங்க, அவங்கெல்லாம் ஓரமாக நிற்பாங்க. இந்த விளம்பர பெரியர்கள் இருக்கிறாங்களே அப்படியே முண்டி அடிச்சுக்கிட்டு அந்த ஆள் பக்கத்தில் வந்து நின்றுக்குவாங்க. அதுக்கு ஃபோட்டோவுக்கு ஒரு துரும்ப எடுத்து வச்சிருக்க மாட்டான். எவ்வளவு உண்மை! எல்லா பங்கிலும் எல்லா கோவிலையும் எல்லா இடத்திலும் செய்பவர்கள் ஒரு ஓரமாக இருப்பாங்க, பிகைண்ட் த பேக்ரவுண்ட், பிகைண்ட் த ஸ்கீன் பல வேலைகளை செய்பவர்கள். இவர் அப்படியே வந்து நழுவாமல் பக்கத்தில் வந்து ஃபோட்டோவில் இருப்பார், எல்லா ஃபோட்டோவிலையும் இருப்பார் பெரியவங்க. இப்படி தான் இவர்கள் பெர்ஃபார்ம்ஸ் விசிபிள் சைன்ஸ் ஆஃப் ஃபெய்த் பட் ஹஸ் நெய்தர் எ ட்ரூ லவ் ஃபார் கிரைஸ்ட். நம்பிக்கையுள்ளவர்கள் போல் தோற்றமளித்தாலும் கிறிஸ்துவிற்கான உண்மை அன்பு இல்லை. த லேட்டர் ஓப்பன் டு ரிசீவ் இஸ் கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த் டீப் சீட்டட் டோட்டலி ட்ரஸ்டிங் பிலீவ் இன் காட்ஸ் வேர்ட் அண்ட் இன் இஸ் லவ் ஃபார் ஆல் ஹியூமனிட்டி. இறுதியாக இருப்பவர்கள் கிறிஸ்துவில் நம்பிக்கையுடன் திறந்த மனத்துடன் ஏற்றுக்கொள்வர். இறைவன் வார்த்தையிலும் மனுக்குலம் பால் அன்பிலும் முழுமையான நம்பிக்கை ஆழமாக பதிந்தது. The good and honest heart always receives and retains the word of God and it does not stop with merely retaining it but yields and bears fruit in such a heart. The seed will grow and your new life will be reflected. நல்ல நேர்மையான இதயம் எப்பொழுதும் இறைவனின் வார்த்தையில் நிலை கொள்ளும். அந்த இதயம் நிலை கொண்டதோடு மட்டுமல்லாமல் மிகுந்த பலனளிக்கும். அத்தகைய இதயத்தில் விதை நன்றாக வளர்ந்து புது வாழ்வை பிரதிபலிக்கும். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை செயல்படுவது.
ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையான வார்த்தை செயல்பட செவிப்போம் முழந்தால் இருப்போம் Lord Jesus word of God and sower of seed open our hearts and minds to the riches of eternal life which your sowing holds out to us ஆண்டவராய் இயேசுவே வார்த்தையான இறைவனே விதை விதைப்பவரே எங்கள் இதயங்களை திறந்துவிடும் வெண்ணக வாழ்வின் செல்வங்களுக்கு எங்கள் மனங்களை உம்முடைய விதைப்பில் நிலைக்கச் செய்யும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன்